தியான சமயம் அன்பு உள்ளங்களுக்கு இனி நேர வணக்கம். இன்னை நாங்கள் கந்த சக்தி விதத்துக்காக மெனக்கறி சாப்பாடுகள் போட போறோம். பாங்கோ பார்த்தோம். இது கைக்கு தரிசி உப்பு தண்ணி உள்ளதுதான் வேணும். வாங்கோ இப்படி செய்யறேன்னு பார்ப்போம். ரெண்டு சுண்டை அரிசியில காய்ச்ச போறோம். அஞ்சு ஆறு பேர் வழிவாக சாப்பிடலாம். வீட்டு சாப்பாடு கந்தீரோட சேர்த்து சாப்பிட்றா ஆறு பேருக்கு வழிவாக காணும். மற்றது பல அன்புள்ளங்கள் பசப்பு வரல எப்படியம்மா சமைக்கிறான்னு கேட்டுக்கொண்டே இருக்குதுங்க. சோறு ஒன்றும் கரைச்சல் இல்லை. வாங்கோ இப்படி செய்யறேன் பாருங்கோ. இருக்குண்டு ரெண்டு மணி அரிசி போடுறோம் பாருங்கோ. இதை நாங்கள் ரெண்டு தண்ணியில் கழுவோணும். இது வந்து சாக்கில் லூஸாக விற்ற அரிசி. இப்போ தூசியல் எல்லாம் பட்டிருக்கும் வாகனங்கள் போகிற தூசியல் கடையெல்லாம் வாங்கிக்கல. இதை கழுவோணும். நீங்கள் பேக்கெட்டில் வந்து சேர்ந்தால் ஒரு சிறம் வடிவாக கழுவினா காணும். இதை நாங்கள் கழுவி எடுப்போம். அடுத்த முறை கீரிச்சம்பா புழுங்கல் அரிசி பாசுமதி அதெல்லாம் சமைச்சு உங்களுக்கு காட்டுவோம். பொங்கல் அரிசியிலையும் சோறு காய்ச்சிறவையில் அதையும் காட்டுவோம் உங்களுக்கு. நல்லா கழுவுங்கோ. நல்லா இருக்கா தேய்ச்சி அந்த தூசியல் அதில் போத்தக்கணுமா. முதலாம் தரம் வடிவாக தேயுங்கோ. ரெண்டாம் தரம் சும்மா கழுவுங்கோ. டஸ்ட்டுகள் இதில் வேறுங்க இவ்வளோ வந்திருக்கு பாருங்கோ. ஏதாவது இருந்தாலும் மிதக்கும். ஆட்சி ஆட்சி எடுத்தவங்கதான் இல்லாமல் வந்துடும். ரெண்டாம் தரம் கழுவி போட்டு நல்லா அடி கொடுத்த கத்துல ஆகி போட்டு ஊற்றினீங்கண்டா. சரி, இது பெருசாக தேய்ச்சி கொண்டு கத்தவையில் ரெண்டாம் தரம் முதலாம் தரம் நாங்கள் தேய்ச்சி முடிச்சுட்டோம். இப்போ நாங்கள் இந்த அரிசியை போடுவோம். இதுகள் ஊற வைக்க தேவையில்லை. நீங்கள் அரிசி முழுக்க ஒன்றும் இல்லாமல் வலிச்சு போடுங்கோ. நாங்கள் அரிசியை போட்டுட்டோம். இந்த அரிசியை வடிவாக பரவி விடுங்கோ, சமப்படுத்தி விடுங்கோ. இது வந்து நாங்கள் இந்த நாள் வளர்ந்து விடையலா தண்ணி. அப்போ நாங்கள் எப்படி தண்ணி விடுறேன்றதை பார்ப்போம். இப்போ முதல் உங்களுக்காக இதை அளந்து விடுறேன்னு பாருங்கோ. ரெண்டு கப் அரிசி போட்டு நாங்கள் இப்போ இதால் நாலு பணி விடுங்கோ. ஊற வைக்கல ஒன்றும் செய்யல நாங்கள் அரிசியை விடாருங்கோ. நாலாவது பணி விடுறேன். இப்போ நாங்கள் இன்னும் நாங்கள் ஒரு நாள் வளர்ந்தாந்து விடுறதில்ல. இப்போ நாங்கள் இப்படி வச்சுட்டு பிறகு போட்டு குத்தி பாருங்கோ. இந்த இறையோட வரும், இந்த இறையோட வந்து நிற்கும் உங்களுக்கு அரிசி. கண் மட்டத்துக்கு நீங்கள் பார்த்து கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு சரி வரும். ஒவ்வொரு நாளும் இப்படி அளந்து கொண்டு இருக்க தேவையில்லை. சரியாக அரிசி மட்டத்தோடு வைக்குங்கோ. கையை வச்சுட்டு அளந்தீங்கன்னா இங்கே வேறுங்கோ கை மட்டம் அந்த இதை குத்தி வரும். இதுக்குள்ள கொஞ்சம் உப்பையும் போட்டு வையுங்கோ. கொஞ்சம் உப்பும் போட்டு கலக்கி போட்டு வச்சு விடுங்க. சில ஆக்கள் உப்பு போடுறதுனால உப்பு போட்டால் தான் கறிகளுக்கு நல்லா இருக்கும் சோறு. போட்டு இப்போ நீங்கள் ஊற விட்டு தான் காய்ச்சணுமென்னு சொன்னால் இது இப்படி எல்லாத்தையும் அளந்து இப்படியே விட்டுட்டு 10-15 நிமிஷம் விட்டுட்டு அவியுங்கோ. இதே இதை வேறு இதுக்கு மூணு வழியே வையுங்கோ. அப்படியே போய் இந்த 15 நிமிஷத்தால் அடுப்பில் தூக்கி வையுங்கோ. ரெண்டு விசில் வட்டிங்கண்டா கணக்காக வேணும். முதலாவது விசில் வந்துட்டுது. நீ திருப்பி அடுத்த விசில் வர நீங்கள் அடுப்பு பண்ணி பாட்டி விட்டீங்கன்னா கணக்காக இருக்கும் சோறு. சில அன்புள்ளங்கள் புது குக்கர் வச்சுக்கமாம்மா இப்படி காய்ச்சலாண்டுலாம் கேட்டீங்க. இதே மாதிரி தனமாக காய்ச்சிறது. ரெண்டாவது விசில் வந்துட்டு இந்த இப்போ ரெண்டாவது விசில் வந்துட்டு அடுப்பு பண்ணி பாட்டிங்கோ. நிப்பாட்டிட்டு இந்த இதுக்குல இருக்கிற ப்ரெஷர் எல்லாம் போகும் மட்டும் இப்படியே விடுங்கோ. 10-15 நிமிஷத்துக்குள்ள எல்லாம் போயிடும். அதுக்கு பிறகு திறக்குங்கோ. அவசரப்பட்டு திறக்காதீங்கோ. மற்றது இந்த புதுசாக வச்சிருக்கிற பிள்ளைகள் மூடியே திறந்துடாதீங்கம்மா டப்பண்டு. இந்த நொப்ப கரட்டி கீழே வச்சுட்டு தான் நீங்கள் இந்த இதை திறவுங்கோ குக்கர் மூடிய. இப்போ நாங்கள் இந்த நொப்பை திறந்து பார்ப்போம் பாருங்கோ. இல்லை ஒரு சொட்டு சத்தமும் கேட்கல உங்களுக்கு. இதை திறப்போம். Thank you.
நீங்கள் இதெண்டாமே திறந்துடப்படாது. ப்ரெஷர் எல்லாம் போய் வடிவாய் என்னப்புறதான் திறக்கணும். இப்போ பாருங்க, நீ இப்படி ஆற வச்சுக்கண்டா உங்களுக்கு நல்ல உதிரியான சோறு இருக்கும். நீங்கள் ஆற துவக்கத்தில் கப் எண்ணி எண்ணி விடுங்க. இப்போ இருந்தால் உங்களுக்கு கண் பழக்கத்துக்கு வந்துடும். இவ்வளோ தண்ணி விடணும் மட்டும். ஆரம்ப சமையற்கார பிள்ளைகள் அப்படி செய்யுங்க, குளியாமல் தனித்தனியாக வரும். பாருங்கோ, ஆடி பிடிச்சோ எதுவுமே செய்யலை. பாருங்கோ அப்படியே வந்துருக்கு. வாங்கோ இப்படி வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டி ஒட்டியாக வரும். உங்களுக்கு தரிசி இது கைக்கு தரிசி. இது கறிகளோட சாப்பிடுற நல்ல பதமான அவியலாக இருக்கும். எல்லாருமே சாப்பிடக்கூடிய வயிறு போனாக்களுக்கும் சாப்பிடலாம். மென்மையாக இருக்கும். இளம்புள்ளி எல்லாருக்குமே சாப்பிடக்கூடியதாக இருக்கும். நீங்கள் தண்ணியை அதில் குழச்சிங்கன்னா கொஞ்சம் இறுக்கமாக வந்துடும். அந்த கையை நாங்கள்லாம் கண்ணால் பார்த்து கையை வச்சு பார்த்துட்டு டப்பண்டு எடுத்துடுவோம். தண்ணி எவ்வளோண்டு பார்த்து இதே போல் செய்யுங்க. இந்த ஆரம்ப சமையல்கார பிள்ளைகள் இப்படியே செய்யுங்கம்மா. இதே மாதிரி வரும். உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், சித்தல் மிளகாய், வெங்காயம், கருவேப்பிள்ளை, யாழ் சமையல் மிளகாய்த்தூள், கடுகு, உப்பு, பெருஞ்சீரகம், பெருங்காயம், எண்ணெய் வாங்கும். இப்போ இந்த கிழங்கை இதுக்கெல்லாம் போடுவோம். தூள் கொஞ்சம் தூள் வந்து கொஞ்சம் உரைக்கணும். இது வந்து உப்பு, அதுக்கான உப்பையும் போடுங்க. இது வந்து பால் இல்லாமல் சாப்பிட்றது. நாங்கள் சாப்பாட்டுக்கு மனமில்லாண்டு இப்போ குழந்தைகள் வயிற்று கேட்கல. சாப்பாட்டுக்கு மனமில்லாமல் இருந்தால் அம்மா இது தான் நாங்கள் செய்து தருவா. நாங்கள் இதை சாப்பிட வாக்கி சுவமாக இருக்கும். இதை நல்லா பிற இதுக்குள்ள நாங்கள் இந்த இதால் ஒரு தேக்கரணியும் வராது. இவ்வளோ தண்ணியையும் இதில் விட்டுட்டு இதை நல்லா பிரட்டுவோம். இதை நாங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு முதல் பிரட்டி வச்சாலும் நல்லா, 1/2 மணிநேரத்துக்கு முதல் பிரட்டி வச்சுட்டு சமைச்சாலும் இன்னும் நல்லா உப்பு தூள் எல்லாம் இதில் பிரண்டிருக்கும். இதை நல்லா பிரட்டி வச்சுட்டு கிணக தண்ணி விடப்படாது. இப்போ இதில் தண்ணி விட்ட மாதிரியே இல்லை. ஆனால் அந்த கிழங்கில் இதுகளை ஒட்டி பிடிக்கிறதுக்காக இது அந்த காய்ச்சல் வந்து மாறணுன்னா அந்த சாப்பாட்டுக்கு மெனமில்லாமல் இருக்கல இப்படி செய்து சாப்பிடக்கல கொஞ்சம் சுவமையாக இருக்கும். பாக்கி கட்டி வைப்போம். இதை நேரம் இருந்துச்சுனா நீங்கள் 1/2 மணிநேரத்துக்கு முதலே இதை வடிவாய் பிரட்டி மூடி வச்சுருங்க. இதை பிரட்டி வச்சுட்டோம். நீர் இப்படியே கடவு மூடி வைப்போம். ஒரு பக்கத்தில் இது அடுப்பை பற்ற வைப்போம். தாச்சி சூடு இதை 2 கலந்து எண்ணெயை விடுவோம். இதில் கடுகு போடுவோம். கடுகு கொஞ்சம் 1/2 கலந்து போடுனாங்க. கடுகு ஒழிக்க பெருங்காய் பெருஞ்சீரகத்தூள் போடுவோம். பச்சை மிளகாய் போடுவோம். தமிழாக போட்டாச்சு. நாங்கள் கருவேப்பிலையே போடுவோம். கொஞ்சம் முடிவட்டம் ஒரு காக்கரண்டி பெருஞ்சீரகத்தூள் போடுவோம். வெங்காயத்தை போடுங்க. பெரியதுனால கொஞ்சம் உப்பாக போடுங்க. இப்படியே வதங்க மட்டும் கொஞ்சம் நேரம் இப்படியே விடுவோம். மெல்லிய நெருப்பே அடுத்துக்கோ. மெல்லிய நெருப்பில் கொடுக்கோ. மெல்லமாக வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கி வாசம் பெறுது. நல்ல வாசனாக இருக்குது. உங்களுக்கு தெரியும் பெருஞ்சீரகம் பச்சை மிளகாய் எல்லாம் மணமும்
தயிர், தேசி கேப்பிலி, வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகுத்தூள், உப்பு வாங்க. இப்படி செய்யறேன் பார்ப்போம். இதை திருவி எடுக்கணும், இதில் போட்டு திருவுவோம். அப்படியே இந்த பீட்ரூட்டை திருவி எடுங்கோ. இது நீங்கள் பெருசாக, கொஞ்சம் பெருசாக வேணுமெண்டா, மேலானால திருவுங்கோ. இது நாங்கள் பஜ்ஜியாகவே போடுறோம். இதே இது உங்களுக்கு அவிச்சு போடணுமெண்டா, ஆவியில் அவிச்சு எடுக்கோ. அப்படி அதை வேணுமெண்டா உங்களுக்கு இன்னொரு இதில் போட்டு காட்டுறோம். ஸ்டீம் பண்ணி எடுத்து போடுறது. இப்படியே சீவி சீவி எடுங்கோ சுரண்டி. பீட்ரூட் திருவி எடுத்தாச்சு. பத்தியாக சாப்பிட்றது குழந்தைகளுக்கு நல்லம், பிள்ளைகளுக்கு நல்லம். கூட வெங்காயத்தை போடுவோம். இது நீங்கள் சம்பள் போடுறோன்னு சொன்னால் சோறதுகள் காய்ச்ச முதல் சம்பளை போட்டு நல்லா ஊற வச்சு ஒரு ஒரு மணித்தியாலம் அப்படி ஊறினாத்தான் அது கூட நல்லா இருக்கும். வெங்காயம் குழந்தைகள் இருந்தால் பச்சை மிளகாய குறையுங்கோ. இதுங்களை விட்டு அண்டைக்கு எல்லோரும் கோப்பாக்கி போயிடணும். உப்பு உப்பு பார்த்து போடுங்கோ. மிளகுத்தூள் மிளகுத்தூள் தான் சம்பளுக்கு முக்கியமானது. மிளகு கொஞ்சம் சுட்டுடணும். இந்த தயிர் தயிரையும் போடுங்கோ. தேசிப்புளி விடுங்கோ. சின்ன தேசிக்காண்டாடியா ஒன்று விடுறேன் நான். இப்படியே கிட்டத்தட்ட ஒரு மணித்தான நீங்கள் அதை போட்டு ஊற வைக்கணும். ஊற வச்சா தான் நல்லா இருக்கும். எல்லாம் பீட்ரூட்டில் எல்லாம் சேர்ந்து நல்லா வரும். சிலாக்கள் வருமா சோறு சாப்பிடாமல் இப்படி மிரக்கறிகள் சாப்பிட விரும்புகிறாக்கள், இதை போட்டு சாப்பிடலாம். இதுக்கெல்லாம் நீங்கள் கேரட் போடலாம். எல்லாம் போட்டுட்டு வருமாவே சாப்பிட நல்லா இருக்கும். இன்னும் வெங்காயம் நீங்கள் கூட போட்டிங்கன்னா இன்னும் ருசி கூடவே இருக்கும். இது நாங்கள் ஆரம்பத்தில் நாங்கள் போடையில தயிர் போடுறது குறைவு. தேங்காய் பூ போடுவோம். தேங்காய் பூவை போட்டுட்டு போட்டாலும் அதுக்கும் ஒரு வித்தியாசமான ருசியில் இருக்கும். இப்படியே மூடி வையுங்கோ. ஒரு மணித்தேரத்துக்கிட்ட நல்லா இறுக்கி மூடி வச்சு போட்டு எடுத்தீங்கன்னா பீட்ரூட்டில் எல்லாம் சுவரி நல்லா இருக்குமோ.